Welcome to Ayana's Kitchen. இன்னைக்கு நம்ம முசுமுசுக்கு இலையில ஒரு அடை செய்யிறது எப்படினு பாப்போம். இங்க பாருங்க முசுமுசுக்கு இலை இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீட் கொடியா படரக்கூடிய ஒரு வகை குடி. இந்த இலையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா நர நரன்னு இருக்கும். இப்படி தொட்டினா உங்களுக்கு சத்தம் கேக்குங்க பாருங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி ரஃபா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த காம்பில் ஃபுல்லாக உங்களுக்கு நர நரன்னு மணல் தடவின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த இதில் நீங்கள் இந்த காம்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த இலையை மட்டும் பறித்து இந்த பாருங்க இந்த மாதிரி இலையை மட்டும்தான் நீங்கள் சேர்த்து சமைக்கணும். இந்த மாதிரி துளிர் இலையாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் முத்தல் இதுவும் நல்லா சேர்த்து சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு வகை மூலிகை. உங்களுக்கு நெஞ்சு சளி அந்த மாதிரி மூச்சு திணறல் அந்த மாதிரி ப்ராப்ளம் எது இருந்தாலும் இது சரியாயிடும். உங்களுக்கு சளி தொந்தரவு மட்டும் இல்லை, ஜுரம் வாமிட் எந்த இது மாதிரி இருந்ததுனாலும் இதை சாப்பிட்லாம் நீங்கள். ஆனால் இது கொஞ்சம் சூடு. நான் அது சூடு நம்மளை பாதிக்காத அளவுக்கு உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இங்கே பாருங்கள் நான் எடுத்து இலை மட்டும் ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அரிசி எடுத்து 2 மணி நேரம் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இது மாதிரி நல்லா துணியில் உணர்த்தி எடு அந்த உணர்த்தி எடுத்த அரிசியை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான அரிசியே போடுங்க. நீங்கள் ஏற்கனவே உள்ள காஞ்ச அரிசி மாவு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த அரிசியுடைய ஈரப்பதம் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும் முசுமுசுக்காடை. இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் மாவை நல்லா அரிசி மாவு அரைச்சி ஜலிச்சு அந்த கப்பியை எடுத்துட்டு நல்லா நைஸ் மாவாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் பிடிச்சாலே இப்படி பிடிப்பு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டான மாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா முசுமுசுக்க இலை, அந்த முசுமுசுக்க இலையை நல்லா தூளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த இலை நல்ல ஒரு சூடு அப்படின்னு, அந்த சூடு நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தேங்காய் பூ. தேங்காய் பூ நம்ம உடம்புல இந்த இலையுடைய சூட்டை நம்மளை தாக்காமல் பார்த்துக்கும், இன்னொன்று வயிறு புண்ணாகாமல் பார்த்துக்கும். அதனால் நீங்கள் இன்னொன்று இந்த நர நரன்னு இருந்தது பார்த்தீங்களா இந்த இலை, இதோடு இந்த தேங்காய் பூவை சவைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடை. உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளவுக்கு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் எதுக்காகனா இந்த முசுமுசுக்க இலையும் ஜீரணிக்க கஷ்டப்படும், தேங்காயும் ஜீரணிக்க கஷ்டப்படும். அதனால் நீங்கள் சீரகம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜீர்ணிச்சு இதோடைய மருத்துவ குணம் மாறாமல் நம்ம உடம்புக்கு அப்படியே கொடுக்கும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள் நான் முதல்ல இதில் இலையை போட்டுக்கிறேன், அப்படியே அதில் தேங்காய் பூ சீரகம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாம் நல்லா சமமாக பூவும் இலையும் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு அதோட நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பச்சரிசி மாவு இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துக்கிட்டு அதோட உப்பு இங்கே பாருங்கள் தேவையான அளவு உப்பு. நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன், பியூர் ஒயிட்டாக இருக்காது இந்து உப்பு, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. நீங்கள் எந்த மருத்துவ குணம் உள்ள பொருளுக்குனாலும் நீங்கள் இதையே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏன் இதில் வேறு மாவில் எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே எந்த மருத்துவ குணம் உள்ள மூலிகை இலைகளோ கீரைகளோ நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா பச்சரிசி மாவோடையே சேர்த்து சமைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மூலிகை இலையுடைய மருத்துவ குணம் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும்.
எந்த விதத்துலேயும் நம்ம வயிற்றையோ நம்ம உடம்பையோ டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்கும். ஒரு சில பொருள் ஒரு சில பொருளோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் பச்சரிசி மாவோட இல்லை சாதத்தோட எதை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு அது பாய்சனாவோ இல்லை நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத பொருளாவோ அது கண்டிப்பாக மாறாது. நீங்கள் தைரியமாக சமைச்சு தைரியமாக சாப்பிட்லாம். நீங்கள் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. அந்த இலையும் அரிசியும் சேர்ற அளவுக்கு இதில் நீங்கள் லேசாக தண்ணி தெளிங்க. ஏற்கனவே இது ஈரமான அரிசி மாவு தான். அது போக நீங்கள் தேங்காய் போட்டிருக்கீங்க, தேங்காயில் ஈரம் இருக்குது, அந்த இலையில் ஈரம் இருக்குது. இங்கே பாருங்கள் சொட்டு தண்ணி ஊற்றலைன்னா கூட உங்களுக்கு அது பிடிபடும். ஆனால் உதுத்தா உதுருது பார்த்தீங்களா. அடையாக தட்டுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் லேசாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்தளவு நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு வச்சுருங்க. தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, பார்த்து சேருங்க. ஒரு கை அளவுக்கு நீங்கள் அதை ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு மாவு நனைஞ்சிரும். ஏன்னா தேங்காய் பூவில் ஈரம் இருக்குது, அந்த இலையில் ஈரம் இருக்குது. நீங்கள் சேர்த்த உப்பு லேசாக தண்ணி பட்டோம்னா அதுவும் கசிஞ்சிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் எப்படி தட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வாழை எடுத்து வாழை வந்து இந்த பக்கம் மேடு மேடாக இருக்கும் சாப்பிட்ற பக்கம், நீங்கள் இந்த பின்பக்கம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் நல்லா நல்லெண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த உருண்டையை பாருங்க பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து வச்சு தட்டுங்க. நீங்கள் இப்படியே தட்டிடலாம், உங்களுக்கு கையில் ஒட்டாது. உங்களுக்கு அப்படி தட்டும்போது ஒட்டுது இல்லை நமக்கு தட்ட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் புதுசாக தட்டுறவங்களாக இருந்தால் இதை மாதிரி ஒரு பாலித்தீன் கவரு அந்த கவர்லேயும் லைசாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இப்படி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது, உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நைஸாக தட்டிட்டுங்க பாருங்கள் பார்த்தீங்களா, ஈஸியாக வந்துடுச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த இலையோடு அப்படியே தூக்கி இங்கே பாருங்கள் காய வச்சுருக்கோம் இல்லையா தோசைக்கல், அதை போட்டுட்டு இந்த இலையை ஏற்கனவே நீங்கள் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்துடுது பார்த்தீங்களா. அவ்வளோதான் பாருங்கள் போட்டுட்டு பேச திருப்பி போட்டுக்கோங்க. நான் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன், நெய் லேசாக போட்டு தடவிக்கோங்க. ஒரு சிலருக்கு நெய் வாசனை பிடிக்காது, நெய் வாசனை பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஆனால் நெய் போட்டிங்கன்னா நெய் வந்து நல்லா குளுமை. இன்னொன்று நெய்யோட எந்த தமிழ் மருந்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் பார்த்தீங்களா. எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு நீங்கள் வேக விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மூலிகையுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு அடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு சளி பிரச்சனைங்கிறது சுத்தமாக இருக்காது. நுரையீரல் பிரச்சனை, அந்த காச நோயின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. வயசானவங்களுக்கு இந்த எலும்புரிக்கி நோயின்னு சொல்லுவாங்க, எலும்பு ஃபுல்லாக உருகி போயிடுச்சுன்னு, அந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே வராது. இந்த முசு முசு கையில் அடை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு மூலிகையான பொருள் இது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, அவ்வளோதான் பாருங்கள். சூப்பரான முசு முசுக்கை அடை தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.